ஹாய் சார், வெல்கம் டு அவர் காலேஜ். இந்த கல்லூரி பொறுத்தவரை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையுமே, அதாவது மருத்துவக் கல்லூரி இருக்குது, பொறியியல் கல்லூரி இருக்குது, பல் மருத்துவக் கல்லூரி இருக்குது, இவை அனைத்துலேயுமே வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்துருப்பதாக வந்து உணர்கிறேன். அது ஒரு புறம், மாணவர்களுக்கு குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு சூழல் பார்த்திங்கன்னா, நான் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறது தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து மார்க் எடுக்கிறோம் எடுக்கலன்றது வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியில் நேர்மையாக இருக்கணும். யூ ஷுட் பி வெரி ஹானஸ்ட் இன் யுவர் எஃபர்ட். நீங்கள் மார்க் வரல, நான் எஃபர்ட் போட்டேன் வரலன்றது, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் நம்ம எஃபர்ட்டே போடாமல், ஒரு சீரியஸ் ட்ரையே கொடுக்காமல், அட்டெம்ப்டே கொடுக்காமல் மார்க் வரலன்றதை வந்து ஒரு குறையாக சொல்லக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, இது எல்லாமே வந்து நவ் வி ஆர் ஆல் பீங் எஜுகேட்டட் ஃபார்மலி. இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு என்பது ஒரு முறை சார்ந்து, ஒரு சிவில் இன்ஜினியர்னால் வந்து ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான முறை, அதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை கடந்து அதில் வந்து நம்ம பணியாற்றும் போது, நம்முடைய நம்மோட பணியாற்றக்கூடியவர்கள் வேலை செய்யுங்களோட எப்படி நடந்துக்கணும், இல்லை வந்து நமக்கு என்ன மாதிரியான எத்திக்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து சோஷியல் எஜுகேஷன். நீங்கள் வந்து முறை சார்ந்து இந்த கல்வியை கற்கக்கூடிய அதே வேலையில் இதில் வந்து திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு லேர்ன் ஆல்சோ அபவுட் சோஷியல் எஜுகேஷன், அதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல்லாம் நிறைய மாசுபடுது, அதில் வந்து நிறைய பேர் எவ்வளவோ பண்ணுறாங்க, ரேலி நடத்துகிறாங்க, மேரத்தான் அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, பிளான் சாப்ளிங்ஸ் நடறாங்க. இது வகையில் நீங்கள் இப்படி பண்ணால் ஒரு எஃபெக்டிவாக இருக்குன்ற ஏதாவது ஒரு தாட்ஸை வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வந்து என்விரான்மெண்ட்டு கன்சர்ன் வந்து எல்லாருக்குமே வேணும். என்விரான்மெண்ட் கன்சர்ன்னா வந்து பெரிய அளவில் மலையை உடைக்கிறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, இல்லை வந்து காற்றை அழிக்கிறாங்க, அதுக்கு எதிர்த்து போராடுறோம் ரோட்டில் அப்படின்றது இல்லை என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ரொம்ப குறைந்தபட்சமாக இப்போ நாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை கையாள்வதிலிருந்து, இப்போ நாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்போம், அந்த இண்டஸ்ட்ரியில் வெளியேறக்கூடிய கழிவை வந்து முறையாக வந்து ட்ரீட் பண்ணி அனுப்புகிறாங்களா, இல்லை எனி செக்மெண்ட்டு. இப்போ நாம் வந்து ஒரு தொழில் செய்கிறவராக இருப்போம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவங்களா இருப்போம், குறைந்தபட்சம் அந்த ஹோட்டலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே லிட்டில் திங்ஸ் மேக் மோர் இம்பாக்ட்ன்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் என்பதை தான் வந்து சுற்றுச்சூழலுக்கான ஒரு இதுவாக சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க்யூ சார்.